ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டம் எப்படி செய்கிறது அப்படியே நான் பட்டத்தை பறக்க விட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேங்க. ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்க ரொம்பவே போர் அடிக்கும், எல்லோரும் ஏதாச்சும் டைம் பாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பட்டம் செஞ்சு நீங்கள் வெளியே காற்று நல்லாவே அடிக்கும், நீங்கள் நல்லாவே பட்டம் விடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி செய்யணும்னு தெரியும். நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா, மறக்காம கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற 100% ஆஃப் பேரில் 42% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கிற 57% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. அதனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பட்டம் செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். ஒரு டேப் தேவைப்படும், அப்புறம் கத்தி, அப்புறம் கேலண்டர் பேப்பர் தேவைப்படும். உங்கள் வீட்டில் தான் வேஸ்ட்டான கேலண்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை விட கேலண்டர் பேப்பர்னால் ரொம்ப நாளுக்கு வரும், இல்லைன்னா சீக்கிரமே கிழிஞ்சிரும் பட்டம். அப்புறம் ஒரு 4-5 ஈக்கு சீமார் குச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கம்மு, சிசர், அப்புறம் நியூஸ் பேப்பர் வால் வைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவை. அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த கேலண்டர் பேப்பரை இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப் ஆக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற பக்கத்தை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்துட்டு மடக்கி கட் பண்ணி விட்டுருங்க. கத்தியை வச்சோ இல்லை சிசர் வச்சோ எதையாச்சும் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா பீசஸையுமே சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வெட்டி விட்டதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்த உடனே நீங்கள் ஈகசி மாதிரி எடுத்திருக்கீங்க இல்லையா, அதை வந்து இந்த நடுவில் ஃபோல்டு பண்ண அந்த கோடு வரும். அந்த கோடு கிட்ட வச்சு அந்த ஈகசி மாருக்கு அளவு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே அளவுக்கு இன்னொரு குச்சியும் எடுத்துகிட்டு அதையும் எக்ஸ்ட்ரா வர்ற பீஸ் எல்லாத்தையும் அதுலேயும் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு குச்சியுமே கட் பண்ணி விட்டுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, குண்டாக இருக்கிற பக்கத்துக்கிட்ட வந்து ஒல்லியாக இருக்கிற பக்கத்தை வைக்கணும், ஒல்லியாக இருக்கிற பக்கத்துக்கிட்ட குண்டான பக்கத்தை வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் அதை டேப் போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி ரெண்டத்தையும் டேப் போட்டு ஒட்டிட்டு அந்த பட்டத்தோட சென்டர் பாயிண்டில் ஒரு கோடு மாதிரி தெரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் டேப் போட்டு ஒட்டுறதை விட இந்த கேலண்டர் பேப்பரில் நம்ம வெட்டி வச்சிருந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டி நீங்கள் ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு குச்சி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வைக்கணும். ஸோ அதையும் அளவு பார்த்து அதையும் அதே மாதிரி வெட்டி விட்டுருங்க. அதே அளவுக்கு இன்னொன்றையும் வெட்டி விட்டுருங்க. ஸோ அப்புறம் அதை ரெண்டையுமே நல்லா டேப் போட்டு நம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-4 குச்சி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கணும். இதையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக அளவெடுத்து இதையும் நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கணும். ஸோ இப்போ ரெண்டத்தையுமே நம்ம டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இதில் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். நான் சொன்ன மாதிரி இதில் வெட்டின அந்த கேலண்டர் பீஸோட எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப், சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிக்கலாம். அதை சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிட்டு அதை சின்னதாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது கூட வந்துட்டு நம்ம கம்மு ஆட் பண்ணி அந்த ஈக்கு சீமார் குச்சியில் நம்ம ஒட்டி விட்டுறலாம். ஸோ இந்த குச்சியில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நான் வெட்டியிருக்கேன். அதில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பேப்பரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை அந்த ஸ்டிக் மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக நல்லா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த குச்சிக்கு மேலே வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் டேப் போட்டு ஒட்டுறதை விட. ஸோ இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். சில பேர் இதுக்கு இந்த கம்முக்கு பதிலாக சோரை கூட யூஸ் பண்ணுவாங்க. பழைய சோறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு ஒட்டுவாங்க. உங்ககிட்ட அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. நல்லா இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுறணும். அந்த கார்னரில் வர்ற பீஸை வந்துட்டு அந்த சைடோடு அப்படியே மடித்து விட்டுருங்க. அந்த பக்கத்தோடு அப்படியே வச்சு மடித்து ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நடுவில் அப்புறம் அந்த கார்னரில் இந்த மூணு இடத்துலையும் நம்ம இதை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட நான் ஒட்டிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக மூணு இடத்துலையும் நல்லா ஒட்டியாச்சு. இந்த மாதிரி அதையும் அந்த கர்வ் ஷேப்பில் பண்ணிவிட்டு அந்த கர்வ் ஷேப்பில் இருக்கிறதையும் இதே மாதிரி இந்த ஸ்கொயர் பீஸ் வச்சே ஒட்டி விட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பட்டம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும்.
அதையும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸ் கூட வந்துட்டு இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஒட்டிக்கலாம். நம்ம அந்த நடு பகுதியில் வந்துட்டு நம்ம ஓட்டை போட போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக டேப் போட்டு நான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கயிறு கட்ட போகிறோம் அதனால. ஸோ ரெண்டு டாட் போட்டுக்கோங்க, அந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் ரெண்டு ஓட்டை போட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா கேலண்டர் அதை எதையாச்சும் வச்சு நீங்கள் வால் செஞ்சுக்கோங்க. நல்லா பெரிய வாளாக வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் பெரிய பட்டம் அப்படிங்கிறதுனால நல்லா பெரிய வாளாகவே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் கேலண்டர் பேப்பர் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்ககிட்ட கேலண்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு கூட வால் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ கேலண்டர் பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நீல கேலண்டர் பேப்பரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. வால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாலாக ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆறாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு நம்ம வெட்டிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வாலோட சைஸ் ஈக்குவலாக வரும். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், அடுத்து இது கூட சேர்த்து இன்னொரு ஃபோல்டும் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வாளுக்கு நல்லாயிருக்கும், நல்லா பறக்கவும் செய்யும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை சிஸ்டர் வச்சோ இல்லை கத்தியை வச்சோ நீங்கள் வெட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக அமுக்கி தேய்ச்சி விட்டுட்டு இதை எதையாச்சும் வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஸோ கத்தியோ சிஸ்டரையோ யூஸ் பண்ணி நல்லா வெட்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த கார்னர் பீஸை மட்டும் வெட்டி விட்டுருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வெட்டி விட்டு அப்புறம் உள்ளே இருக்கிற பீஸை இன்னொரு இது வெட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வெட்டி விட்டுக்கோங்க. இதை வெட்டி விட்டுட்டிங்கன்னா வெளியே இருக்கிற பீஸ் ரெடி ஆயிரும், அப்புறம் உள்ளே இன்னும் வெட்டாமல் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கத்தியை வச்சு வெட்டி விட்டுருங்க. ஸோ அதையும் வெட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் இருக்குல்ல அதையும் வெட்டி விட்டு எல்லாத்தையும் சேர்த்து வெட்டி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட வால் ரெடி ஆயிரும். நான் எட்டு வால் வெட்டியிருக்கேன். நல்லா நீளமாக வச்சால் தான் தூரமாக பறக்கும் நல்லா, இல்லைன்னா கீழேயே தான் நம்மளுக்கு சுற்றிட்டுருக்கோம். ஸோ எட்டு பீஸ் நான் வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வெட்டி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எட்டு பீஸ் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் தான் நமக்கு வேணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கம் போட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க, கம் வச்சு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம் வச்சு எல்லாத்தையுமே நல்லா ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதையும் கடைசியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடை நம்ம ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வாலோட எண்டில் வச்சு இதை ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு வாளோட எண்டு அதாவது பட்டத்தோட எண்டில் வச்சு வாழை ஒட்டிடுங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கம் போட்டு லைட்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா கம் போட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, அதனால் மேலே கொஞ்சம் சேஃப்டிக்காக டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இல்லைனா வால் கிழிஞ்சிரும், வால் கிழிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு பட்டம் பறக்கவே செய்யாது. ஸோ அதனால் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. நான் இந்த டேப்பில் பாதி எடுத்துட்டு ஒரு ரெண்டு டேப் நல்லா ஸ்ட்ராங்காக மேலே ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ இதை இது மேலே ஒட்டிட்டு இன்னொன்னே அது மேலே ஒட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்னா வால் கிழிஞ்சிருச்சுன்னா நம்ம பட்டை செய்யறதுல யூஸே கிடையாது, ஏன்னா வால் இல்லைன்னா பட்டை சுத்தமாக பறக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க டேப் யூஸ் பண்ணி. உங்களால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் கயிறு கட்டுற ப்ராசஸ். அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க. நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க உங்கள் கையை வச்சு. இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஹோல், அப்புறம் அங்கிருந்து கீழே ஒரு ஹோல், ரெண்டு ஹோல். இதுக்கு பேர் நிறையா பேர் சூஸ்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க. ஈகசிமார் வச்சு போட முடிஞ்சால் போடுங்க, அப்படி இல்லைன்னா சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சேஃப்டி பின்னை வச்சு போட்டுட்டு இதை வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க ஹோலை. ஸோ இங்கிருந்து நம்ம கையை வச்சு அளவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஹோல், அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு ஹோல் போட்டுக்கலாம். நீங்கள் சேஃப்டி பின்னை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் குத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ஈக்குசி மாதிரி குச்சியை வச்சு நல்லா வந்து பெரிய ஹோல் ஆக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ரெண்டு ஹோல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க. ஏன்னா கயிறு கட்டுற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம், அது நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கனாலும் பட்டம் பறக்கவே பறக்காது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும், வால் பண்ணுறதும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இது ரெண்டுமே ரொம்ப மெயின்.
ஸோ இது இப்படி நம்ம எல்லாத்துலேயுமே ஹோல் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கயிறு எடுத்து இதில் பண்ணணும். ஸோ இங்கே எல்லாத்தோட வீட்லேயுமே பூ கட்டுற நூல் கண்டிப்பாக இருக்கும். பூ கட்டுற நூல் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் நூல் இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒயிட்டாக ஸ்ட்ராங்கான நைலான் நூல் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த நூல் தான் வந்துட்டு பறக்க விடுறதுக்கு வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், நூல் சாஃப்டான நூல் ஒயிட் கலரில் இருக்கும். இதுக்கு வந்து பட்டத்தை அப்புறம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம அங்கே போட்டிருக்கோம்ல ரெண்டு ஹோல், அதில் வந்துட்டு நம்ம பூ கட்டுற நூல் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு ஈக்கசீமார் குச்சியை வச்சுட்டு அதை நம்ம உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். அந்த நூலை அந்த ஹோலுக்குள்ளே நம்ம தள்ளி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த நூலை நல்லா ஹோலுக்குள்ளே வச்சு நீங்கள் தள்ளி விட்டுக்கோங்க. ஈக்கசீமார் குச்சி வச்சு அந்த ஹோல் உள்ள வழியாக விட்டுக்கோங்க. ஸோ விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. நூல் இங்கிருந்து அங்கே அப்புறம் அங்கேருந்து இங்கே அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நீங்கள் எப்படி போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு அளவு பார்த்துக்கோங்க. இங்கிருந்து இங்கே அங்கேருந்து அங்கன்ட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. நூலோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இது இது. ஸோ நான் வந்து செக் பண்ணேன், எனக்கு அந்த நூல் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நானும் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ அதனால் இப்போ நூல் அளவு எடுத்தாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஈக்கசீமார் குச்சியை வச்சுட்டு அதை அந்த ஹோலுக்குள்ளே விட்டு அந்த வழியாக எடுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம வெட்டி விட்டுறலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கோங்க. எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் கை வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போடுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நல்லா நாட் போட்டாச்சு. நூலை நல்லா டபுளாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பட்டு விடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா டபுளாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி விட்டு வச்சுட்டு அப்புறம் அந்த ஓட்டை வழியாக அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விடுறதுக்கு நம்ம வெறும் நூலை வச்சு விட்டோன்னா கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு ஈக்கசீமார் குச்சி வச்சுட்டு அதை அந்த ஹோலோடு எடுத்து அந்த பக்கம் திருப்பினிங்கன்னா அந்த பக்கம் அந்த நூல் வந்துடும். அப்புறம் அதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துகிட்டு அந்த பக்கம் இருக்கிற ஓட்டை கூட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை எடுத்து இந்த சைடு இருக்கிற ஓட்டை ஹோல் கூட விட்டு அதையும் அதே வழியாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அதையும் அந்த வழியாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அதையும் அந்த வழியாக வெளியே எடுத்தாச்சு. அப்புறம் அந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்கோங்க நீங்கள். ஸோ இந்த வழியாக ஒரு நாட் போட்டாச்சு. இதையும் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த நூல் போடுற ப்ரொசீஜர் ரொம்ப மெயின். ஏன்னா இது இது கரெக்டாக போடலைன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பட்டை வந்து மேலே பறக்காது, லைட்டாக தான் பறக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த பக்கம் நல்லா ஒரு சொட்டை போட்டுக்கலாம், நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கை யூஸ் பண்ணி நல்லா நாட் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம அங்கே ஒரு ரெண்டு ஹோல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளோடி விடணும். அங்கே போட்டிருக்கிற அந்த ரெண்டு ஹோலுக்குள்ளே விட்டு அதை அது வெளியே வெளியே எடுக்கணும். அது நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ அதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த வழியாக விட்டுட்டு நம்ம அதை எடுத்துட்டு அப்புறம் அந்த வழியாக எடுத்துடணும். அப்படின்னா அந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோலுக்குள்ளே விட்டுக்கலாம். நீங்கள் வெறும் நூலை வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஈக்கசீமார் குச்சியை வச்சு உள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரியே பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த உடனே அது அந்த பக்கமும் அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல நல்லா டைட்டாக நாட் போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஏன்னா இதுதான் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட கைட்டோட உண்மையான அளவு. இந்த பக்கம் லாங்காக இருக்கணும், இந்த பக்கம் ஷார்ட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் லாங்காக இருக்கணும், இந்த பக்கம் ஷார்ட்டாக இருக்கணும், அப்போ தான் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த பக்கம் தப்பாக வந்துருச்சு அப்படின்னா அது கரெக்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். முன்னாடி பாகம் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி இது வந்து இப்படி இருக்கணும், இந்த மாதிரி. இந்த பக்கம் லாங்காக இருக்கணும், இந்த பக்கம் ஷார்ட்டாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பட்டம் விடுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது இப்படி நீங்கள் தூக்கி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் லாங்காகவும் இந்த பக்கம் ஷார்ட்டாகவும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் லாங்காகவும் இந்த பக்கம் ஷார்ட்டாகவும் இருந்துச்சு, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஷார்ட்டாக இருக்கணும், இந்த பக்கம் வந்துட்டு நல்லா லாங்காக இருக்கணும், அப்படின்னா தான் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கு போங்க. அப்படி இல்லைனா திரும்பி அதை அவுத்துட்டு நீங்கள் கட்டுங்க. அப்புறம் அந்த மாதிரி டாப்லேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம பட்டம் விட போகிற கயிறை வந்து அதில் கட்டுறதுக்கு அதுக்கு தான் அது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு கை யூஸ் பண்ணி ஸோ மேலேயும் நாட் போட்டதுக்கு அப்புறமேன்ட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி பட்டம் விடுறதுக்கு ஒரு ஒயிட் கலரில் சாஃப்டான ஒரு கயிறு எடுத்திருக்கேன். இதே மாதிரி பூ கட்டுற கயிறு தான், ஆனால் ஒயிட் கலரில் நான் வேறு மாதிரி ஒரு கயிறு, பட் நல்லாயிருக்கும் பட்டம் விடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சாஃப்டான ஒரு கயிறை எடுத்துக்கிறேன், அது பட்டம் விடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த கயிறு கூட வச்சு நம்ம வந்து சொட்டை போட்டு விட்டுக்கலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி இந்த கயிறு வச்சு பட்டை விட்டதுனால நிறைய சொட்டை போட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் அவுத்துக்கலாம். அப்புறம் இதை வந்துட்டு இதுக்குள்ளே ஓடி விட்டு நல்லா ஒரு நாட் போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே விட்டு நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு சில டைம் பட்டை விடும் போது அந்துட்டு போயிடும், அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவுறாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்த மட்டும் நீங்கள் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இது அந்துருச்சுனா கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து அடிக்கடி சொட்டை போட்டுக்கலாம். ஸோ நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அவுறாமல் இருக்கும். நல்லா ஹை தூரம் ரொம்ப தூரம் போயிடுச்சுனா கூட அந்துருச்சுனா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதனால் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு 2-3 சொட்டைக்கிட்ட போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ நம்மளோட பட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பட்டம் பறக்கும். நான் உங்களுக்கு பறக்க விட்டும் காட்டுறேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரவுண்டில் போய் நான் உங்களுக்கு பட்டம் விட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் போல் வந்தோம், நாங்கள் ஒரு 4 மணிக்கு, நல்ல காற்று அடிச்சிச்சு, பட்டமும் சூப்பராக பறந்துச்சு, வால் நல்லா பெருசாக வச்சதுனால அது நல்ல தூரமாக பறந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட்டோம். ஸோ இந்த பட்டம் செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.